பொதுத்துறை வங்கிகள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவதால் வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகியவற்றை பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை எதிர்த்து வங்கி ஊழியர் சங்கங்கள் நடத்தும் போராட்டத்தில் சுமார் 10 லட்சம் வங்கி அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபடுகின்றனர். ஆயினும் தனியார் வங்கிகள் வழக்கம் போல் இயங்கும் என்பதால் ஓரளவுக்கு வாடிக்கையாளர்களின் பண பரிமாற்றம் மற்றும் ஏடிஎம் சேவைகளில் பாதிப்பு இருக்காது. இதே காரணத்திற்காக கடந்த வெள்ளியன்று பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் வேலைநிறுத்தம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் காரில் செம்பரம் கடத்த முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சித்தூர் மாவட்டம் பிச்சாட்டூர் சாலையில் ரோந்து சென்ற போலீசார் ரெப்பபலபாடு என்ற இடத்தில் 2 கார்களை சோதனை செய்ய முயன்றபோது அதில் இருந்தவர்கள் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் காரை சோதனை செய்தபோது காரில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புகழேந்தி, பாஸ்கர், பிரபு, ஹுசேன் ஆகியோர் சேஷாசல வனப்பகுதியில் இருந்து 44 செம்மரக்கட்டைகளை கடத்தி கொண்டு வருவது தெரியவந்தது. இதில் ஒரு காரில் அதிமுக கொடி கட்டப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் ராஜீவ்காந்தி சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். 1984 சீக்கியர்களுக்கு எதிராக கலவரங்களுக்கு அவர்தான் காரணம் என எழுதி வைத்த அவர்கள் சிலையில் பெயிண்டை ஊற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அமர்ந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். அகாலிதள தொண்டர்கள்தான் இச்சம்பவத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அவர், இதற்காக அக்கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியுள்ளார். We'll be right back.